தமிழ் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பு ஜோதியின் இனிய வணக்கங்கள். இன்று திருக்குறளில் 54வது அதிகாரம், அரசியலில் 16வது அதிகாரம், பொச்சாவாமை. பொச்சாவாமை என்ற சொல்லிற்கு முதலில் நாம் பொருளை பார்க்கலாம். பொச்சாப்பு என்பது கடமையை செய்வதிலிருந்து ஆர்வமற்று விருப்பமற்று ஈடுபாடு அற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை. அது மறதி, நினைவாற்றல் போன்றவற்றை குறுக்கக்கூடிய சொல் அல்ல. பெருகி வரும் செல்வம், தொடர்ந்து நாம் பெறக்கூடிய வெற்றி போன்றவற்றால் செயலற்று இருக்கக்கூடிய நிலை. தான் செய்ய வேண்டிய இன்றியமையாத பணிகளை கூட எண்ணிக்கொள்ளாமல் ஒத்திவைக்கக்கூடிய சோர்வு, அதை விடுத்து மறந்து இருக்கக்கூடிய நிலை. மறதி என்பது நன்மையையும் செய்யும் தீமையையும் செய்யும். அதனால் இதனை வள்ளுவரே சொல்லியிருக்கிறார், தனக்கு துன்பம் செய்தவரை மறந்துவிட வேண்டும், தனக்கு தீங்கு செய்தவரை மறந்துவிட வேண்டும், நன்மையை மறக்கக்கூடாது. மறதி என்பது பொச்சாப்பு என்பது மறதி என்பதை பற்றி சொல்லக்கூடிய அதிகாரம் அல்ல. ஆனால் இது செல்வத்தாலும் தொடர்ந்து வரும் வெற்றியாலும் புகழாலும் தான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருக்கக்கூடிய பற்றி சோர்வை பற்றி சொல்லக்கூடிய ஒரு மிகவும் நுட்பமான அதிகாரம். முதலில் சொல்லுகிறார், இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோர்வு. அதாவது மிகவும் துன்பத்தை கொடுக்கக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா கோபம். அதுதான் துன்பத்தை கொடுக்கும், மற்றவங்களுக்கு தீங்கு கொடுக்கும், கோபம் தன்னையும் கொள்ளும் அப்படி என்று கோபத்தை சொன்ன வள்ளுவர், இறந்த வெகுளி அதாவது கடந்த கோபம், கடுமையான கோபத்தை விட தீமையானது எதுன்னு கேட்கிறார், சொல்றாருன்னா பொச்சாவாமைங்கிறார். பொச்சாப்பு, அந்த பொச்சாப்பு என்பது மறதி என்பது அந்த வெற்றியின் செல்வத்தின் மூலமாக அடுத்தடுத்து வரக்கூடிய வெற்றியின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த மறதி, செயலற்று இருக்கக்கூடியது, சோர்வு. அது எதை விட தீதுன்னு கேட்டீங்கன்னா கோபத்தை விட, கடுமையான கோபத்தை விட தீமையானது இந்த பொச்சாப்புங்கிறது. செல்வம் மிகுதியால் உண்டாகும். செல்வம் எப்போது அதிகமாகிறதோ அதனால் ஏற்படுகின்ற உவகை மகிழ்ச்சி, அதனால ஏற்படக்கூடிய மறதி, இது சோர்வை கொடுக்கும். அச்சம் உடையார்க்கு அறன் இல்லை, அச்சம் உடையார்க்கு அறன் இல்லை, ஆங்கில்லை பொச்சாப்பு உடையார்க்கு நன்கு. எந்த நேரமும் பயத்திலேயே இருக்கக்கூடியவனை சுற்றி எவ்வளவு பெரிய பாதுகாப்பு, அது மலையினாலாக இருக்கலாம், காடால பாதுகாப்பாக இருக்கலாம், பெரிய படை வீரர்களை கொண்ட பாதுகாப்பாக கூட இருக்கலாம். எந்த நேரமும் பயத்திலேயே இருக்கிறவனுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருந்து என்ன பயன், அதனால எந்த பயனுமே இல்லை. அதுபோலத்தான் மறதியுடையவருக்கு நன்மை கிடையாதுங்கிறார். மறதி இருக்கக்கூடியவர்களுக்கு பொச்சாப்பு, இந்த செல்வ அதாவது தனக்கு தகுதி இருந்தும் செய்யாமல் இருப்பாங்க, செய்யக்கூடிய தகுதி இருக்கும், அந்த செயலற்று இருக்கக்கூடிய நிலை அந்த பொச்சாப்பு. அதனால தான் அச்சமுடையவருக்கு அறன் இல்லை, ஆங்கில்லை பொச்சாப்பு உடையார்க்கு நன்கு, நன்மை கிடைக்காது. அப்போ நம் மறதி இருக்கக்கூடாது. செல்வ செழிப்பாலையும் நமக்கு அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய வெற்றியாலையும் ஒரு செயலை செய்யாமல் ஒத்தி போடக்கூடாது. அழகாக அற்புதமாக சொல்லுகிறார். எடுத்துக்காட்டை பார்த்தோம்னா வியப்பான எடுத்துக்காட்டு. பயந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு எவ்வளவு படை இருந்தாலும் எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் நன்மை ஏற்படுவதே இல்லை. அதுபோலத்தான் பொச்சாப்பு உடையவர்களுக்கு நன்மையும் கிடைக்காது என்று ஆணித்தரமாக சொல்லுகிறார். இன்னொரு ஒரு இடத்துல நல்ல செயல்களை செய்ய முடியாது, அப்படி நல்ல செயல்களை செய்யணும்னா எந்த நேரமும் செயலற்று இருக்கணும், செயலாட்டக்கூடிய தன்மையோடு இருக்கணும். அறிய என்று ஆகாத இல்லை, பொச்சாவாக்கு கருவியால் போற்றி செய்யணும் அப்படிங்கிறார். அதாவது இந்த மறதி செயலற்றக்கூடிய நிலை இல்லாமல் இருக்கணும்னா மறவாத மனதால், எதையும் மறக்காத மனதால் இந்த உலகத்தில் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றும் கிடையாது. அரிய செயல் என்று எதுவுமே கிடையாது. பொச்சாமை என்பதை நம் கடைபிடிக்க வேண்டும். பொச்சாமை என்பது நம்ம இடத்துல இல்லாமல் இருக்கணும். அதாவது அந்த மறதி, அந்த புகழின் மூலமாக கிடைக்கக்கூடிய மறதி, அந்த சோம்பல் நம்மகிட்ட இருக்காமல் இருக்கணும். மறவாத மனதால் எண்ணி செய்தல், செய்வதற்கு அப்படி ஒரு மறதி இல்லாத மனம் உலகத்தில் எதை வேண்டினாலும் செய்ய முடியும். அதுக்கு அரிய செயல் என்று ஒன்றுமே கிடையாது. இன்னொரு குறள் அழகாக எடுத்து சொல்லுகிறார், புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும், செய்யாது இகழ்ந்தாருக்கு எழுமையும் இல்லைங்கிறார். புகழ்ந்தவைனா போற்றி அறிவுடையவர் உயர்ந்தன என்று கூறியவற்றை மறவாது செய்யணுமா. அறிவுடையவர்கள் புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள், இந்த காரியங்கள்லாம் செய்தால் இவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்கும், இவ்வளவு பெரிய நமக்கு புகழ் கிடைக்கும் என்று எதெல்லாம் போற்றி சொல்லியிருக்கிறாங்களோ அதெல்லாம் செய்யணும். செய்யாது இகழ்ந்தாருக்கு எழுமையும் இல்லை. அதை செய்யாமல் இகழ்ந்து அதை செய்யத்தக்கது அல்ல. அவ்வாறு செய்யாமல் மறந்து
அதை மறந்து மறந்த நிலையில் உயர்ந்தது என்று போற்றி எதெல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறார்களோ அதை செய்யாமல் இருப்பது நமக்கு எப்பிறப்பிலும் நாம் தோன்றக்கூடிய இடத்திலெல்லாம் நமக்கு இழிவைதான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னொரு இடத்துல ஒருவன் தான் எண்ணி மறவாது நினைப்புடன் முயல்வலன் ஆனால், அதாவது உள்ளியது எய்தல் எண்ணியது மண் மற்றதான் உள்ளியது உள்ள பெரிய. நாம் நினைச்சதை செய்யணும்னா அதை மறக்காமல் இருக்கும். நாம் ஒரு காரியத்தை வந்து மனதில் வந்து எண்ணிட்டோம், இதை செய்ய வேண்டும் என்று துடிப்புடன் இருந்தால் நாம் ஒவ்வொரு நிமிடமும் அதை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நிலையை நாம் அடைய வேண்டுமென்றால் அந்த மறதி என்பது இருக்கக்கூடாது. மறதி இருந்ததுன்னா, அந்த சோர்வு இருந்ததுன்னா நாம் எண்ணிதை எண்ணியபடி அடைய முடியாது. எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் நம் செயலை நம் கடமையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஒரு நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார். எப்பொழுதும் தான் எண்ணிய இலக்கை அடையும் வரை பயணிக்க வேண்டும். அதுக்கிடையில் எந்த ஒரு சோர்வு வந்தாலும் எந்த ஒரு இடைஞ்சல் வந்தாலும் எப்படி இருந்தாலும் அதை மறக்கக்கூடாது. அதை எந்த நேரமும், அதான் அப்துல் கலாம் ஐயா சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்கன்னா, கனவு என்பது தூங்கும் போது வர்றதில்ல, தம் தூங்க விடாமல் செய்வதுதான் கனவும். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த நிலையில் இருந்தாலும் அதை எண்ணிக்கொண்டே செயல்பட்டால்தான் அந்த செயலை நாம் செய்து முடிக்க வேண்டும், செய்து முடிக்க முடியும். அப்படி செய்து முடித்தால் எது வரும் கேட்டீங்கன்னா, புகழ் நம்மை தானாக வந்து சேரும். அப்போ சோர்வு இல்லாமல் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய இன்றியமையாத செயல்களை எல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த அதிகாரம். வள்ளுவத்தை வரி வரியாக படித்து உள்வாங்கி அதனுடைய உட்பொருட்களை நாம் ஒவ்வொரு நாளும் உள்வாங்கி அதன்படி வாழ நாம் முற்பட்டால் உலகம் நம்மளை இழிவுபடுத்தக்கூடிய நிலை எப்பொழுதும் வராது, நமது செயலை இழிவுபடுத்தக்கூடிய நிலை எப்பொழுதும் வராது. அவ்வளவு உயர்ந்த ஒரு சூத்திரத்தை திருவள்ளுவர் ஒவ்வொரு அதிகாரமாக கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு அதிகாரத்திலும் இருக்கக்கூடிய உள் கருத்துக்களை உள்வாங்கி அதன்படி நாம் வாழ்ந்தால் உயர்ந்த நிலையை உயரிய நிலையை அடைந்து தமிழன் தலை நிமிர்வான். தமிழனை தலை நிமிர்ந்த செய்த மண் இந்த தமிழ் மண். இன்று ஏதோ காரணங்களால் தலை குனிந்திருந்தாலும் தமிழன் ஒரு நாள் பண்பாட்டால் கலாச்சாரத்தால் உயர்ந்து தலை நிமிர முடியும். அதை எதை கையில் எடுத்தால் என்றால் வள்ளுவத்தை கையில் எடுத்தால். வள்ளுவம் உயர்ந்தது என்பதை உணர்ந்து அன்பே வள்ளுவம், வள்ளுவமாய் வாழ்வோம் என்றும் அன்புடன் சிதம்பரம் அன்பு ஜோதி.